அஹ்மதுஹு வஸல்லி அலா ரசூலில் கரீம் வஆலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயீன் அம்மா பஅத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பக்ராவினுடைய 16வது வசனம், உலாயிகல் லதீன ஷ்டரௌத் தலாலத பில் ஹுதா ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் வமா கானூ முஹ்ததீன். இவர்கள் அல்லதீன அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலாயிகன இவர்கள், அல்லதீன அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் என்றால், இஷ்டரவ் வாங்கினார்கள், இஷ்டரவுனா வாங்கினார்கள், லலாலத்த வழிகேட்டை வாங்கினார்கள், பில் ஹுதா நல்ல ஹிதாயத்தை நல்ல வழியை கொண்டு வழிகேட்டை வாங்கினார்கள், நேரான வழி, ஹிதாயத்தான் நேரான வழி, அதான் ஹுதா. இந்த பில் ஹுதான நேரான வழியை கொண்டு வழிகேட்டை வாங்கினார்கள். சமா ரபிஹத் லாபம் அளிக்கவில்லை, சமா ரபிஹத் அப்படின்னா லாபம் அளிக்கவில்லை, லாபம் பெறவில்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். திஜாரத்துஹும் அவர்களுடைய வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை. வமா கானு முஹ்ததீன், வமா கானு அவர்கள் இருக்கவில்லை, முஹ்ததீன் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை. உலாயிக இவர்கள், அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால், இஷ்டரோ வாங்கினார்கள், லலாலத வழிகேட்டை வாங்கினார்கள், பில் ஹுதா நேரான வழிக்கு வழியை கொண்டு வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கினார்கள். ஃபமாரபிஹத் லாபம் அளிக்கவில்லை அல்லது லாபம் பெறவில்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். திஜாரத்துகும் அவர்களுடைய வியாபாரம் அவர்களுக்கு லாபம் அளிக்கவில்லை. வமா கானோ அவர்கள் இருக்கவில்லை, முஹ்ததீன் நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. வில்ஹுதானா நேர்வழியை கொண்டு, நேர்வழியை கொண்டு வழிகேட்டை விலை வாங்கினார்கள். ஃபமாரபிஹத் லாபம் அளிக்கவில்லை, லாபம் பெறவில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். திஜாரத்துகும் அவர்களுடைய வியாபாரம் அவர்களுக்கு லாபத்தை அளிக்கவில்லை. வமா கானோ அவர்கள் இருக்கவில்லை, முஹ்ததீன் நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் இருக்க, நேர்வழி பெறவில்லை அல்லது நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை. இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா உலாயிகல்லதீன ஷ்டரௌ வாங்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஷ்டரோ அப்படின்ற வார்த்தை எதுக்குன்னா, வியாபாரம் செய்யறாங்கல்ல கொடுக்கல் வாங்கல் நடக்கிறதுக்கு, இஷ்டரோ அப்படின்னா வாங்கினார்கள், விலை கொடுத்து வாங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம். இஷ்டரோ அப்படின்னா அவங்க விலை கொடுத்து உண்மையிலே இந்த வழிகேட்டை இதாகத்தை விலை கொடுத்து வாங்குறாங்களா? இதுல என்ன அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வழிகேட்டை அவர்கள் நேர்வழியை கொடுத்து வாங்கினார்கள், அதாவது இதுக்கு விலை, அதாவது என்ன லலாலத்தை வாங்குறதுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அந்த விலைய வச்சு அந்த லலாலத்தை வாங்கிக்கிறானுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப அசல வாங்கிக்கிறானுங்க அப்படின்னா உண்மையில அந்த இடத்துல வியாபாரம் நடந்திருக்கா? இஷ்டரோனா வாங்கினார்கள், அதாவது ஏதாச்சும் வியாபாரம் நடக்கு, ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு இஷ்டரோ அப்படிமாங்க, இஷ்டரோனா வாங்கினார்கள். அவங்க உண்மையிலே ஹிதாயத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுல இருக்க லலாலத்தை வாங்கினானுங்களா, அதுல ஒரு வியாபாரம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சில விளக்கங்கள் தருவாங்க. முதல் விளக்கம் என்னன்னு கேட்டா, வாங்கினார்கள் அப்படின்னா மாற்றிக்கொண்டார்கள் அர்த்தம், வாங்கினார்கள் அப்படின்னா மாற்றிக்கொண்டார்கள் அர்த்தம். அதே மாதிரி வாங்கினார்கள் இந்த இஷ்டரோன்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் என்ன தருவாங்க, பிரியப்பட்டார்கள். அவங்களுக்கு ஹிதாயத் வந்தப்பவும் என்ன பண்ணானுங்க, எங்களுக்கு லலாலத்து தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியப்பட்டானுங்க. ஹிதாயத் அப்படின்னா நேர்வழி, ஹிதாயத் நேர்வழி, அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த லலாலத். அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த லலாலத்துக்கு, லலாலத்னா வழிகேடு, வழிகேட்டுக்கு ஆப்போசிட் ஹிதாயத், ஹிதாயத்ல நேர்வழி, லலாலத்னா வழிகேடு, கெட்ட வழி அப்படின்னு சொல்லலாம்.
முதல் விளக்கம் என்னன்னா, மாற்றிக்கொண்டார்கள் இதாயத்தை கொடுத்துட்டு லலாலத்தை அவங்க மாற்றிக்கிட்டானுங்க. ரெண்டாவது விளக்கம், பிரியப்பட்டார்கள் அவனுக்கு லலாலத்து தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்பட்டார்கள். மூணாவது என்ன பண்ணானுங்க, அவனுக்கு கண்ணு முன்னாடி லலாலத்தும் இருந்துச்சு இதாயத்தும் இருந்துச்சு, இதாயத்தா நேர்வழி லலாலத்துனா வழிகேடு தவறான வழி ரெண்டுமே இருந்துச்சு. அவனுக்கு என்ன பண்ணானுங்க, அல்லாஹ்வுத்தாலா இந்த இதுக்கு என்ன விளக்கம் தருவாங்கன்னா, லலாலத் வழிகேடு அப்படின்னா குஃபர், ஹிதாயத் நேர்வழி அப்படின்னா ஈமான். இவனுக்கு என்ன பண்ணானுங்க, நேரா போய் அவனுக்கு தேவையான குஃபர் எடுத்துக்கிட்டானுங்க, ஈமான விட்டுட்டானுங்க. இந்த அல்லாஹ்வுத்தாலா சொல்ற இந்த லலாலத் அந்த உதான் சொல்றாங்க அந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம், வழிகேட்டை கொடுத்து நேர்வழியை நேர்வழியை கொடுத்துட்டு வழிகேட்டை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள விளக்கம் என்னன்னு சொல்லுவாங்க, வழிகேடு அப்படின்னா குஃபுர், குஃபரையும் ஈமானையும் சொல்லுவாங்க இதுக்கு. வழிகேடுனா குஃபுர், நேர்வழினா ஈமான். அடுத்து சொல்லுவாங்க சந்தேகம் நம்பிக்கை. சந்தேகம் அப்படின்னா வழிகேடு அப்படின்னா சந்தேகம், இதா இது அப்படின்னு நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கையை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சந்தேகத்திலே இருக்கிறது, இவர் ரசூல் தானா இவர் வந்து ரசூலா இருப்பாரா அப்படின்னு சந்தேகத்திலே இவங்க போயிட்டே இருந்தானுங்க. அடுத்து மூணாவது விளக்கம் சொல்லுவாங்க அறியாமை. அறியாமை அறியாமை இந்த லலாலத்துன்றது ஒரு அறியாமை, அதுக்குள்ளே அதைத்தான் வாங்கினானுங்க. இந்த ஹிதாயத்ன்றது எல்லாம் அறிந்த விஷயம், அறிந்த விஷயங்கள் இது அறியாத விஷயங்கள். மூணு விஷயம் சொல்லுவாங்க லலாலத் ஹிதாயத் அப்படின்னா, முதல் விஷயம் குஃப்ரையும் ஈமானையும் சொல்லுவாங்க, ரெண்டாவது சந்தேகத்தையும் நம்பிக்கையும் சொல்லுவாங்க, மூணாவது இந்த லலாலத் ஹிதாயத்துக்கு அறியாமை மடமை தனத்தையும் எல்லாம் அறிந்திருக்கிற அந்த தன்மை, அறிந்துள்ளவன் அறிவாளி அப்படின்ற தன்மை இருக்கிற அந்த தன்மை. இவனுங்க இதைத்தான் கொடுத்து இதை வாங்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயத்து யார் மேல இறங்குச்சு அப்படின்றது ஒரு சில கருத்து இருக்கு. என்ன கருத்து அப்படின்னா, முதல் கருத்து இந்த ஆயத்தை ஒட்டுமொத்த காபிர்கள் மேலையும் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இமாம்கள் சொல்றாங்க. இந்த ஆயத்து யார் மேல இறங்குச்சு, எதுக்காக இந்த ஆயத்தை இறங்குச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த குஃபார்கள் காபிர்கள் மேல இந்த ஆயத்தை இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அடுத்து வேதவாசிகள், முன்னாடி சென்ற வேதம் இருக்கல அந்த வேதவாசிகள் மேல இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அடுத்து முனாஃபிகீன் இருக்கிறாங்க நயவஞ்சகர்கள், அந்த நயவஞ்சகர்கள் மேலையும் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு. அதே மாதிரி ஒரு சில மனிதர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க, எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரசூல் வந்த உடனே ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணாங்க, ரசூல் வந்தோம்னு ரசூலை கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா காஃபிரா மாறிட்டாங்க. ஒரு சில மனிதர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல, ரசூல் வந்த உடனே ஈமான் கொண்டுட்டாங்க, ஈமானுக்கு முஸ்லீம் ஆயிட்டு ஈமான்னா கொண்டு மீன் ஆனதுக்கு பின்னா திருப்பி காஃபிரா மாறிட்டாங்க. அவங்க மேலே இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. ஈமான் கொண்டு ஈமான் ஏற்று கொண்டதற்கு பின்னால், ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் திருப்பி காபிரா மாறிட்டாங்க, அவங்க மேல இந்த ஆயத்தை இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அடுத்து யகூதிகள் மேல இந்த ஆயத்தை இறங்குச்சு. எப்படி யகூதிகள் மேல அப்படின்னா, அவனுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி யகூதிகள் வந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் இருக்கிறாங்களா, இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு புள்ள இஸ்மாயில் இஸ்ஹாக், ரெண்டு பேரும் நபி தான். இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு புள்ள இஸ்மாயில் இஸ்ஹாக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய வம்சம் அப்படியே யார்கிட்ட போய் முடியும் அப்படின்னா இஸ்மாயில் நபிகிட்ட போய் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சம் அப்படியே தாத்தா பாட்டி அதுக்கு மேல அப்பா அப்பா அப்படியே கண்டினியூஸா போய் யார்கிட்ட போய் முடியும் அப்படின்னா இஸ்மாயில் நபிகிட்ட போய் முடியும்.
அந்த யகூதிகள் இருக்கிறாங்களா, யகூதிகள் யாரோட வம்சத்துல வந்தவங்கன்னா இஸ்ஹாக் நபி வம்சத்துல வந்தவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரெண்டுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க, இஸ்மாயில் நபியோட வம்சத்துல வர்றாங்க. இந்த யகூதிகள், இந்த வேதவாசிகள், வேதவாசி அகல் கிதாப் வேதவாசிகள் இருக்கிறாங்களா, இவங்க எல்லாம் இன்னொரு பிள்ளையான இஸ்ஹாக் நபியோட வம்சத்துல வர்றாங்க. இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு புள்ள இஸ்ஹாக் இஸ்மாயில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றது இஸ்மாயில் நபியோட வம்சத்துல வர்றாங்க. யகூதிகள் இந்த வேதவாசிகள்லாம் இஸ்ஹாக் நபியோட வம்சத்தை சேர்ந்தவங்க. இப்ப அவங்களோட வேதத்துல அவங்களோட இதுல அந்த கிதாபு அவங்களோட அந்த வேதம் இருக்குல்ல, அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இப்ராஹிம் நபியோட வம்சத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க அப்படின்ற விஷயம் அவங்களோட வேதத்துல இருந்துச்சு. இந்த யகூதிகள்கிட்ட இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது வேதவாசிகள்கிட்ட இருக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க எப்படி வழங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது வரக்கூடிய அந்த கடைசி நபி இப்ராஹிம் நபியோட வம்சத்துலதான் வருவாங்கன்னு வழங்கி வச்சிருந்தானுங்க. அப்படின்னா அவங்க என்ன வழங்கினானுங்கன்னா, சரி நாம இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மகன்கள்ல ஒரு மகனோட வம்சத்துலதான் அந்த யகூதிகள் இருக்கிறாங்க, அதாவது இஸ்ஹாக் நபியோட வம்சத்துல. அவனுக்கு என்ன வழங்கினாங்க, நாம இருக்கிற இந்த வம்சத்துலதான் அந்த நபி வருவாருன்னு நினைச்சானுங்க. இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு புள்ள ஒரே புள்ளையோட வம்சத்துல யகூதிகள், ஒரு புள்ளையோட வம்சத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வம்சத்துல போற யகூதிகள் என்ன நினைச்சாங்கன்னா, சரி நாம இப்ராஹிம் நபியோட வம்சத்துலதான் வந்திருக்கிறோம், அதனால நம்ம வம்சத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம கோத்திரத்துக்குள்ள இருந்துதான் அந்த நபி வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட கிதாப்ல அப்படித்தான் இருந்துச்சு, இப்ராஹிம் நபியோட வம்சத்துலதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்ப அவனுக்கு என்ன நம்பினானுங்க, ஆஹா நம்ம வம்சத்துல தான், நம்ம குடும்பத்துல நம்ம கோத்திரத்துல இருந்துதான் அந்த நபி வருவாருன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தானுங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப இன்னொரு மகனுடைய அந்த வம்சத்துல வந்தாங்களோ, அப்ப என்ன பண்ணானுங்க, பொறாமையினால அவரே அந்த வம்சத்துல போய் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையினால அவங்க குஃபுர் வைக்க ஆரம்பிச்சாங்க. ரசூல்லா வருவாங்கன்றது முழுக்க முழுக்க அவன் நம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா ரசூல் வந்ததுக்கு அப்புறம் இதுல ரசூல ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு காஃபிர் ஆயிட்டான், மறுத்துட்டான். யகூதிகளுடைய அந்த இதுல இப்படித்தான் அந்த ஆயத்தை விளக்கம் கொடுக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஹிதாயத்து உண்டு, ஹிதாயத்து கிடைக்கும், ஹிதாயத்துன்றது ஒரு நபி வருவாங்க, இப்ராஹிம் நபி வம்சத்துலதான் வருவான்னு நம்பி வச்சிருந்தானுங்க. எங்க வம்சத்துல எங்க கூட தான் இருப்பாரு அப்படின்னு நம்பி இருந்தானுங்க. கடைசியில் இன்னொரு மகனோட வம்சத்துல வந்த உடனே பொறாமையினால என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்படியே நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் அவர் நபி, நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையினால காத்திரா மாறிடுவாங்க. அடுத்து இந்த வசம் காபிர்கள் மேல இருந்துச்சு. எப்படி காபிர்கள் அப்படின்னா, காபிர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் நபி, என்னை கொண்டு நீங்க இஸ்லாத்துல வந்துருங்க, என்னை கொண்டு எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னப்ப அவனுக்கு என்ன சொன்னானுங்க, அவன்கள்ட்ட ஹிதாயத்தும் வந்துச்சு, அவன் கையில நேர்வழியும் தேடி வந்துச்சு. ஆனா அவனுக்கு என்ன பண்ணானுங்க, அதை விட்டுட்டு நேராக கொண்டு போய் வழிகேட்டு தேர்ந்தெடுத்தானுங்க. காபிர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சொல்லும் போதே அவங்களுக்கு ஹிதாயத்து அவனுங்களை தேடி வந்துச்சு. தேடி வந்தாலும் என்ன பண்ணானுங்க, நேரா கொண்டு போய் வழிகேட்டை வாங்கிக்கிட்டாங்க, வழிகேட்டில் போய் விழுந்துக்கிட்டானுங்க. அல்லாஹ் தஆலா அவங்க கையில காபிரோட கையில ஹிதாயத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான், லலாலத்தும் அவங்க கையில இருந்துச்சு. காபிர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து சொன்னாங்க, அவங்க கையில லலாலத்தும் இருந்துச்சு. இப்ப காபிர்கள் எது தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னா, வழிகேட்டை தான் போய் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவங்க கையில ஹிதாயத்தும் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி அவனுங்க கையில லலாலத்தும் இருக்குது. இவனுங்க தேர்ந்தெடுக்கிறது எதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த வழிகேட்டு லலாலத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவர்களை தான் இந்த ஆயத்து குறிப்பிட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அவன் கையில ஹிதாயத்துன்ற ஒரு வார்த்தை இது வந்துச்சு, நேர்வழி வந்துச்சு, அதை கொண்டு கொடுத்துட்டு இது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு லலாலத்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லலாலத்தை வாங்கி கொண்டார்கள் அப்படின்றத அந்த ஆயத்துக்கு சொல்லக்கூடிய பாடம். சரி, வமா காணு முஹ்தீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை, நேர்வழி பெறவில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இது அல்லாஹு தஆலா வமா காணு முஹ்தீன் ஏன் சொல்ற அப்படின்னா, அல்லாஹு தஆலா முடிவு பண்ணிட்டான் இவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்,
இவங்களுக்கு எக்காரத்தோட இதாயத்து கிடைக்காது. இவனுக்கு ஏன்னா இவனுடைய மனசு வந்து ஒரு நிலைப்பாடா இல்ல, அவனுக்கு அல்லாஹ்வுக்கு தான் அந்த வழிகேட்டின் பக்கம் தான் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால அல்லாஹ்வுத்தால என்ன பண்ணா அவனுக்கு எப்பவுமே ஹிதாயத்து கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டான். இப்படி வாங்குறானுங்களா யாரு, இது மாதிரி ஹிதாயத்தை கொடுத்துட்டு அல்லாஹ்வுத்தால வாங்குறவனுங்களுக்கு அல்லாஹ்வுத்தால என்ன முடிவு வச்சிருக்கான் அப்படின்னா, என்னைக்குமே அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கான். இந்த காத்திர்களும் சரி, வேதவாசிகளும் சரி, யகூதிகளும் என்ன பண்றானுங்க, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்வழியை கொடுத்துட்டு அந்த லலாலத்தை அப்படின்ற விஷயத்த வாங்கினதுனால அல்ல ஒரு முடிவு பண்ணிட்டான், இவனுக்கு எக்காரணத்தை கொண்டு எந்த காலத்திலையும் இவனுக்கு ஹிதாயத்து பெறவே கூடாது, இவனுங்களுக்கு எந்த காலத்திலையும் நேர்வழி கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுத்தால நாடி விட்டான். இப்பவுமே அவனுக்கு லலாலத்திலே தான் இருப்பானுங்க. இப்படி வாங்கினானுங்களே, தன் ரசூல்லா வந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணானுங்க, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லலாலத்தை ரசூல்லா கொண்டு வந்த நேர்வழியை கொடுத்துட்டு இந்த லலாலத்தை வாங்கினதுனால அவனுங்க என்னைக்குமே என்ன பண்ணானுங்க, என்னைக்குமே வரமாட்டானுங்க அந்த ஹிதாயத்துன்ற அந்த வார்த்தைக்குள்ள, அந்த நேர்வழிக்குள்ள அவனுங்க என்னைக்குமே வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்துல சொல்றான். அல்லாஹ்வுத்தால அவன் கையில ரெண்டையுமே கொடுத்துருந்தான், ஹிதாயத்தும் இருந்துச்சு லலாலத்தும் இருந்துச்சு, தேர்ந்தெடுக்கிற சாய்ஸ் அவன்கிட்ட கொடுத்துருந்தான். அல்லாஹ் நஃப்ஸுக்கு அல்லாஹ்வுத்தால தேர்ந்தெடுக்கிற அந்த சாய்ஸ கொடுத்துருந்தான். ஆனா என்ன பண்ணானுங்க அவனுங்க, எங்களுக்கு வந்து ஹிதாயத்து வேணும் லலாலத்து தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்ததுனால அவனுக்கு இனிமே ஜென்மத்துக்கும் இக்காரணத்துக்கும் கியாம முடிவு நாள் வரை அவங்களுக்கு ஹிதாயத்தே கிடைக்காது. காரணம் அவங்க தேர்ந்தெடுத்த விஷயம் அப்படி, கையில் அல்லாஹ்வுத்தால ஹிதாயத்தையும் கொடுத்தான் லலாலத்தையும் கொடுத்தான், ஆனா அவங்க எதை எடுத்தானுங்க, வழிகேட்டை தான் தேர்ந்தெடுத்தானுங்க. அதனால அவங்களுக்கு கடைசி காலம் வரை அவங்களுக்கு அந்த ஹிதாயத்து அந்த நேர்வழின்ற இது கிடைக்காம அல்லாஹ்வுத்தாலா பண்ணிட்டான். உலாஇக ஜின்னா அவர்கள், அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால், இஸ்தரோ வாங்கினார்கள், லலாலத்த வழிகேட்டை வாங்கினார்கள், தவறான வழியை வாங்கினார்கள், பில் ஹுதா நேரான விலை நேரான பாதையை நேரான வழியை கொடுத்து நேரானவனுக்கு பதிலாக வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கினார்கள். சமா ரபிஹத், லாபம் அளிக்கவில்லை அல்லது லாபம் பெறவில்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவர்களுடைய வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை, லாபம் பெறவில்லை. வமா கானூ முஹ்தீன், அவர்கள் ஹிதாயத் பெற்றவர்களாக நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்துடைய தமிழ் அர்த்தம் இருக்குது. ஏன் அல்லாஹ்வுத்தாலா வாங்கினார்கள் அப்படின்னா, நேரத்தை காசு கொடுத்து வாங்கினானுங்களா அல்லது இதை கொண்டு போய் கொடுத்துட்டு இதை கொண்டு என்ன மார்க்கெட்ல போய் வாங்கினானுங்க அப்படின்ற இஸ்தருன்ற வார்த்தை அல்லாஹ்வுத்தாலா சொல்றான் அப்படின்னா, அந்த இஸ்தருவுக்கு என்ன அர்த்தம், வாங்கினார்கள் அப்படின்னா மாற்றினார்கள் அர்த்தம், ஹிதாயத்தை கொடுத்துட்டு லலாலத்தா மாற்றி கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பிரியப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம், பிரியப்பட்டார்கள் அப்படின்னா அந்த லலாலத்தை தான் அவங்க ரொம்ப பிரியப்பட்டானுங்க, வள்ளிகேட்டை தான் ரொம்ப பிரியப்பட்டானுங்க. அதே மாதிரி தன்னோட இருக்கக்கூடிய அது குஃப்ரு ஈமான், குஃப்ரு அவங்க கையில இருந்துச்சு, ஈமான் அவங்க கையில இருந்துச்சு, ஆனா என்ன பண்ண, ஈமான விட்டுட்டு குஃப்ரை தான் எடுத்தார்கள் அப்படின்னு வரும். இந்த லலாலத்து ஹுதா வழிகேடு நேரான வழிக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. வழிகேடு அப்படின்னா என்ன, குஃப்ர், நேரான பாதையா ஈமான், இப்படியும் ஒரு விளக்கம் வைக்கலாம். லலாலத் வழிகேடு அப்படின்னா குஃப்ர், ஹுதா நேர்வழி அப்படின்னா ஈமான் அப்படின்னு ஒரு விளக்க வைக்கலாம். அடுத்து வழிகேடு அப்படின்னா சந்தேகம், ஷக்குன்னு சொல்லுவாங்க அரபியில, சீன் காஃப் ஷக்கு அப்படிமாங்க, சீன் காஃப் காஃப் அப்படின்னா ஷக்கு, ஷக்குனா சந்தேகம். இந்த ஹுதாக்கு என்ன சொல்லுவாங்க, யக்கீன், யக்கீன்மாங்க, ஏ காஃப் ஏ நூன், யக்கீன் யக்கீன் அப்படின்னா உறுதியாக நம்புதல் அப்படின்னு அர்த்தம். அந்த யக்கீன், யக்கீன் அப்படின்னா உறுதியாக நம்புதல், ஷக்கு அப்படின்னா சந்தேகம். இந்த சந்தேகத்தை கொடுத்து இந்த ஈம் அந்த யக்கீன் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியை கொடுத்து சந்தேகத்தை வாங்கினார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து மடமைத்தனம், ஜஹுலுமா, ஜீம் ஹே லாம், ஜஹுல் ஜஹுல்னா மடமைத்தனம், முட்டாள் அப்படின்னு, இந்த மடமைத்தனம்ஸ்க்கு ஜஹுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீம் ஹே லாம் ஜஹுல் அப்படின்னா மடமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். ஜீம் ஹே லாம் ஜஹுல் இந்த மடமைத்தனம், இந்த மடமைத்தனத்தை வாங்கினார்கள். எதை கொடுத்து, இல்ம், இல்ம்னா ஐன் லாமீம், இல்ம்
இல்மை கொடுத்து இவங்கள் மடமை தனத்தை விலைக்கு வாங்கினார்கள் அப்படின்னு கூட இந்த வார்த்தைக்கு இந்த ஆயத்துக்கு நம்மளுக்கு அர்த்தம் வைக்கிறான். இந்த ஆயத்து யாரு மேல இறங்குச்சு அப்படின்றதுக்கு ஒரு சில இமாம்கள் கருத்து சொல்றாங்க. எல்லா காபிர்களின் மேலையும் இந்த ஆயத்து ஒட்டுமொத்தமாக இறங்குச்சு அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கலாம். ஒட்டுமொத்த காபிர்களுக்கும் இந்த ஆயத்து பொருந்தும், இந்த ஆயத்து ஒட்டுமொத்த காபிர்களை குறித்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வைக்கலாம். அஹ்லுல் கிதாப், வேதவாசிகள். அஹ்லுல் கிதாப், அஹ்லுல்னா அஹ்லுல் கிதாப்னா வேதவாசிகள். கிதாப் அஹுல் அலிஃப் ஹே லாம், அஹ்லுல் கிதாப் அலிஃப் ஹே லாம் அஹ்லுல் கிதாப். வேதவாசிகள் மேல இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அடுத்து முனாஃபிக்கு, முனாஃபிக்கு இருக்காங்களா நயவஞ்சகர்கள், அந்த நயவஞ்சகர்கள் மேலையும் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துக்குள்ள அந்த காரணத்தை சொல்லுவாங்க, இறங்குவது கொஞ்சம் காரணம். சரி, எப்படி இந்த ஆயத்து சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்துல ஒரு சில மனிதர்கள் இருந்தாங்க, இப்படி நான் ஈமானுக்குள்ள வந்துட்டாங்க, வந்துட்டு என்ன பண்றாங்க, ஏதோ சந்தேகத்தினால வேற ஏதோ வழிகேட்டினால என்ன பண்றாங்க, திருப்பி காஃபிரா மாறிடுறாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் காஃபிரா மாறினாங்களா இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ஆயத்து பொருந்தும், அவர்களை பற்றி தான் இந்த ஆயத்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கும். அடுத்து யகூதிகளை பத்தி இந்த ஆயத்து பேசுது. யகூதிகளை பத்தி என்ன பேசுது, அவனுக்கு என்ன செஞ்சானுங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு புள்ள, இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ரெண்டு பிள்ளைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வம்சத்துல வருவாங்கன்னு கேட்டா இஸ்மாயில் நபியோட வம்சத்துல வருவாங்க. இந்த யகூதிகள் எந்த வம்சத்துல வருவாங்கன்னு கேட்டா இன்னொரு பிள்ளையான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட வம்சத்துல வருவாங்க. இந்த யகூதிகள் இந்த இஸ்ஹாக் நபியோட வம்சத்துல வந்ததுனால அவங்களோட பாதிரியார்கள், அவங்களோட ஃபாதர்ஸ், இந்த நட்சத்திரத்தை வச்சு கணக்கு பார்க்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் இருந்தாங்க. அவனுங்க என்ன சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, யகுதிகள்ட்ட இந்த மாதிரி வரக்கூடிய அந்த கடைசி நபி இப்ராஹிம் நபியோட வம்சத்தெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யகுதிகளுக்கு ஒரு ஆசை, நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்ஹாக் நபியோட வம்சத்துலதான் அவர் வருவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தானுங்க. நபி வருவாருன்ற ஈமான் இருந்துச்சு அவங்களுக்கு, நபி வருவாருன்ற ஈமான் இருந்துச்சு அவனுங்களுக்கு. ஆனா அதே நபி இன்னொரு பிள்ளையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வம்சத்துல வந்ததுனால இவனுங்களுக்கு பொறாம, நபி வருவாங்கன்னு ஈமான் கொண்டுகிட்டு இருந்தான். எப்படி ஈமான் கொண்டுதான், தம்மோட வம்சத்துல வருவாங்க, நபி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கண்டிப்பா கடைசி நபி ஒருத்தர் வருவாரு அப்படின்னு ஒரு ஈமான் இருந்துச்சு அவன்கிட்ட. ஆனா அதே இது இன்னொரு பிள்ளையோட அந்த வம்சத்துல வந்த உடனே என்ன பண்றான், பொறாமையினால அவன் என்ன பண்றான், அப்படியே விட்டுறான், ஈமான் கொள்றதே கிடையாது, காத்திராவே இருந்துறான். யகூதிகளுடைய இந்த விஷயத்தை விளக்குவதற்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்து காஃபிர்கள் மேல இந்த ஆயத்தை இறங்குச்சு. எப்படி காஃபிர்கள் மேல இறங்குச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் இருக்கிறான், இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் எத்தி வைக்கும் பொழுது, ஏகத்துவத்தை எத்தி வைக்கும் பொழுது அவனுங்க என்ன பண்றானுங்க, ரசூல் சொன்னதை அப்படியே விட்டுட்டு தான் கையில இருக்கக்கூடிய அந்த குஃப்ரையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, தன் குஃப்ரையே கையில இருக்கக்கூடிய குஃப்ரையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுக்கு கையில ரெண்டையுமே கொடுத்தான், ஹிதாயத் வேணா ஹிதாயத் எடுத்துக்க, குஃப்ரு லலாலத் வழிகேடு வேணா வழிகேடு எடுத்துக்க, ஈமான் இருக்கு ஈமான் வேணா ஈமான் எடுத்துக்க, குஃப்ரு இருக்குது அந்த குஃப்ரு வேணா அவனுக்கு குஃப்ரு எடுத்துக்க, அல்லாஹு தஆலா அவங்க கையில சாய்ஸை கொடுத்தாலும் அவனுக்கு என்ன பண்ணானுங்க, குஃப்ரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. வமா காணு முஹ்தீன் அப்படின்னா அவர்கள் நேர்வழி பெற்றவர்களா இல்லை அப்படின்னா, இவங்க இப்படி போய் தேர்ந்தெடுத்ததுனால தன் கையில இருக்கக்கூடிய அந்த ஹிதாயத்துக்கு பதிலா அந்த ஈமானுக்கு பதிலா அவனுங்க வழிகேட்டையும் அந்த குஃபரையும் தேர்ந்தெடுத்ததுனால் அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டான், இவனுக்கு ஹிதாயத்தே கிடைக்க கூடாது, இவனுங்களுக்கு நேர்வழியே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டான். அவனுங்க என்னைக்குமே வழிகேட்டிலே இருப்பானுங்க, என்னைக்குமே என்ன பண்ணானுங்க, இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியின் பக்கம் வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டான். அதான் வமாகானு முஹ்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்து.